அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரதர் என்ன கேட்டிருந்தார்னா, ப்ரோ இப்போ அப்ளை பண்ணால் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது யூனிவர்சிட்டி போர்ட்டல் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 5 நாள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுப்பாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் கொடுப்பாங்க, 15 டேஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு, ஆர்டர் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் இருக்கிறவங்கலாம் அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, செகண்ட் கவுன்சிலிங் வந்த உடனே நேராக போயிட்டு கவுன்சிலிங் முடித்து ஜாயினிங் லெட்டர் வாங்கி அப்படியே போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் ப்ராசஸ்ஸு. எனக்கு தெரிஞ்ச வரலையும் நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள், அதுலேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 மந்த், 1.5 மந்த், அதாவது 30 நாள், ஒரு 45 நாள் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஒன்றையும் தான், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்ளை டு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்தால் 45 நாள் ஆகும். அடுத்தது செகண்ட் கவுன்சிலிங்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 வீக் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், மேக்ஸிமம் 4th கவுன்சிலிங் வரலையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்த உடனே நிறைய பேர் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்க, அப்படிலாம் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.